Welcome students, in the video 11th standard max chapter 7 matrices and determinants exercise 7.2 கடைசி question 21st question பார்க்கலாம் பா previous question எல்லாம் பார்க்காதவங்க description link இருக்கும் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த question பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான question தான் சரிங்களா சோ என்ன சொல்றாங்க using cofactors of elements of second row evaluate determinant of a where இப்போ second row இருக்கு இல்லீங்களா இது பாருங்க இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா we are going to find the determinant சரிங்களா சோ கோஃபேக்டர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும் ஞாபகம் இருக்கா இது பிளஸ் மைனஸ் பிளஸ் போடுவோம் அகைன் இங்கே மைனஸ் பிளஸ் மைனஸ் பண்ணோம் அண்ட் தென் பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு போடுவோம் ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ எப்படி எழுதலாம் நீங்கள் வந்து டைரெக்டாக எழுத ஆரம்பிச்சிருங்கப்பா சரிங்களா ஸோ என்ன பண்ணலாம்னா கிவன் போட்டுட்டு ஏ எழுதிக்கோங்க தென் ஐ வில் ரைட் டைரக்ட்லி கோஃபேக்டர் ஆஃப் டூ அப்படின்னும் போது நீங்கள் தனித்தனியாக போட்டுட்டு போடுறீங்களோ இல்லை நீங்கள் டேரெக்டாக எழுதுறீங்களோ நான் வந்து டேரெக்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ மாடுலஸ் ஏன்னு போட்டுருங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் மைனஸ் போடணும் இங்கே வந்து பாருங்கள் மைனஸ் இருக்கா இந்த பொசிஷனில் என்ன இருக்குது டூ இருக்குது ஸோ டூ எடுத்துட்டிங்கன்னா அதோடைய கோஃபேக்டர்ன்றது இங்கே 3 3 2 8 பார்க்கணும் புரியுதுங்களா இப்போ டூன்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டூ இருக்கிற காலம் ரோவை கேன்சல் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு இங்கே மீதி என்ன இருக்குது 3 3 பார்க்கணும் ஸோ 9 - 2 8 = 16 புரியுதுங்களாப்பா அதே மாதிரி நடுவில் இப்போ ப்ளஸ் போட்டுட்டு டூக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது ஜீரோ இருக்குது ஸோ அது கூட நீங்கள் என்ன மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் வரப்போகுது ஸோ நம்பர் எது தான் எழுதிக்கோங்க 3 5 = 15 - 1 8 = 8 அடுத்து மைனஸ் போட்டுட்டு 1 போட்டுட்டு 2 5 = 10 - 1 3 = 3 சால்வ் பண்ணுங்க பார்ப்போம் -2 9 - 16 - 7 இது உங்களுக்கு ஜீரோ இங்கே -1 - 7 வருது அப்போ 2 7 = 14 - 7 = 7 அவ்வளோதான் சொல்யூஷன் சிம்பிள் அவ்வளோதான் முடிஞ்சது லாஸ்ட் கொஸ்டின் எப்பவுமே வந்து எல்லா எக்ஸசைஸ்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் ட்ரபுளாக கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி கொடுப்பாங்க இது ரொம்ப ஈஸியாக சப்பையாக கொடுத்துட்டாங்க புரிஞ்சுதாப்பா ஸோ சிம்பிள் தான் நம்ம யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட் ரோ வச்சு மட்டும் போடுவோம் பட் இந்த கொஸ்டினை பொறுத்திருக்க நம்ம செகண்ட் ரோ நாங்கள் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணதால் நம்ம வெறும் இதை மட்டும் யூஸ் பண்ணி கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி நம்ம சால்வ் பண்ணுறோம் ஒரே டிஃப்ரெண்ட் என்னென்னா இந்த சிம்பிள்ஸ் நீங்கள் கரஸ்பாண்டிங் சிம்பிள்ஸ் கரெக்டாக போட்டுக்கோங்க ஃபஸ்ட் எல்லாமே நீங்கள் போடும்போது மைனஸில் போடணும் அடுத்து ப்ளஸ் அடுத்து மைனஸ் அது தகுந்த மாதிரி மாற்றி போடணும் சரிங்களாப்பா ஸோ அவ்வளோதான்ப்பா ஸோ இந்த எக்ஸசைஸ் இத்தோடு முடிஞ்சது எல்லா சம்ஸும் மற்ற சம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோ இந்த பிளேலிஸ்ட் இந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லே கிளிக் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வேறு ஒரு எக்ஸசைஸில் பார்க்கலாம் பை பை